யுகம் யுகமாக சென்று கொண்டிருக்கிறோம். இப்போ கடைசி கட்டத்தில் இருக்கிறோம், கலியுகம். இது முடிஞ்சு உலகம் அழிந்து அதுக்கு பல ஆயிரம் வருஷங்கள் போகிறது, 12,500 வருஷம் தோராயமாக சொல்கிறாங்க, புராணத்திலிருந்து வந்து கொண்டிருக்குது. எதுவுமே ஒரு சைக்கிள் தான். ஃபஸ்ட்டு எல்லாமே சுகமாக இருக்கும், அடுத்த யுகம் அடுத்த யுகம், அது ஒரு ஒரு யுகமும் இப்படி தாண்டி தாண்டி போகும்போது ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இது முடிஞ்சு எல்லாமே அழிந்து மறுபடியும் அடுத்த யுகம் ஆரம்பிக்கும். ஸோ எவ்ரி திங் இஸ் அ சைக்கிள், எதுவுமே பெர்மனண்ட் கிடையாது. உலகத்தில் எல்லாமே ஒரு சுழற்சி தான், நல்லா புரிஞ்சுக்கணும். எதுவுமே தவறுன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறீங்கன்னா தப்புன்னு இல்லை, நம்ம செய்த அந்த அந்த கஷ்டத்துக்கு இன்னைக்கு அனுபவிக்கிறோம், செட்டில்மெண்ட் ஆகுது. ஸோ கலியுகத்தில் நம்ம செய்த தப்பு எல்லாமே என்ன ஆகுது, செட்டில்மெண்ட்டுக்கு வருது. அது எப்படி சாபமாக இருக்க முடியும்? இப்போ என் வீட்டில் ஒரு பிறப்பு, ஒரு குழந்தை பிறக்குதுன்னா இது நல்ல விஷயம், குழந்தை இறந்து போகுதுன்னா இது சாபமானா கிடையாது, இதுவும் சூப்பர், செட்டில்மெண்ட் ஆகுது. அதனால தான் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகத்தான் நடக்கிறது, எது நடக்குமோ அதுவும் நன்றாகத்தான் நடக்கும், எல்லாமே பர்ஃபெக்ட் தான். தவறு இயற்கையில் எதுவுமே சாபம் கிடையாதுங்க, எல்லாமே பர்ஃபெக்ட். உங்களுக்கு இன்னைக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்குன்னா பர்ஃபெக்ட், உங்களுக்கு வந்தே தீரணும். ஏன்னா அதை நீ அனுபவிச்சே ஆகணும். என்ன மவனே, நீ வந்து எஃப்ஐஆர் போட்டாங்க உன் மேலே, அந்த எஃப்ஐஆரை நீ ஃபுல்ஃபில் பண்ண, அது ஆகலைன்னா பெரிய பிரச்சனை வந்துடும் நாளைக்கு. தப்பு கிடையாது, ஆனால் இப்போ எஃப்ஐஆர்லேருந்து எப்படி தப்பிச்சுக்கலாங்கிறது தான் இப்போ நம்ம கற்றுக்கணும். அது தவறு கிடையாது, தண்டனைங்கிறது தவறு இல்லையே. எஸ்ரணும் செட்டில்மெண்ட். இப்போ நீங்க ஒரு திருடன் இருக்கான், திருடிட்டான், அவனுக்கு 6 மாசம் ஜெயில் தண்டனை. ஜெயில் தண்டனை சாபமா இல்ல கரெக்டா? கரெக்ட் தானே? எஸ்ரணும் அதை கொடுத்துட்டு அவன் வெளியில வந்தானா, அப்புறம் அந்த தப்பை அவன் செய்யவே மாட்டான், அதுக்காக தண்டனை கொடுக்குறாங்க. அது எப்படி தவறாக இருக்க முடியும்? எதுவுமே தவறு கிடையாது. கலியுகத்தில் நம்ம அனுபவிக்கணுங்கிறது சட்டம், இயற்கை சட்டம். அதுக்கு யாரும் விதி விளக்கல்ல, அது சாபமும் அல்ல, சரிதான், மிகச்சரி, தர்மமும் கூட. தவறு செய்பவன் அனுபவித்தாக வேண்டும், தர்மம். நல்லது செய்தவனுக்கு நல்வினை கிடைக்கணும், அதுவும் தர்மம் தான்.